இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களும் வந்து எங்க வீடியோ பிடிச்சிருந்தா வந்து எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினா போதல்ல. உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. எனக்கும் அந்த டைம் வந்து ஐயோ நான் மாமா வந்து பாத்துருந்தேன், எனக்கு ஆசையா இருந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமா செலவுக்கும். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேத்து வந்து செக்அப்க்கு போயிட்டு வந்தேன், சொன்னேன் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்ட்டு. போயிட்டு வந்தேன், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட் இன்னும் ரிசல்ட் சொல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட்டும் தரல. நேத்து வந்து நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறதுக்கே வந்து மணி 4:45 ஆயிடுச்சு. அதனால வந்து அங்க மேமும் வந்து சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. ஆனா வந்து பாப்பா எப்படி இருக்குன்னு காட்டினாங்க. பாப்பா நல்லா இருக்கு, எடையும் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ லலிதா அவங்க கேட்டுனே இருக்குது என்னன்னா, எத்தனாம் மாசம் கேட்டுனே இருக்காங்க. ஆனா வந்து நம்ம இப்ப சொல்லதாகலா, அதான் சொன்னாங்க பாப்பா நல்லா இருக்கு, ஹார்ட் பீட் காட்டினாங்க, ஹார்ட் பீட்டும் நல்லா இருக்கு, எடையும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, பிளட் டெஸ்ட்ல வந்து எப்படி இருக்குன்ட்டு இன்னும் சொல்ல, பிளட் டெஸ்ட்டும் இன்னும் சொல்ல, ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து அப்பா வர சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து போய் ட்ரெயின்ல வாங்கிட்டு வருவார், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாசம் வந்து வர சொல்லியிருக்காங்க. வேணா அப்போ கூட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வந்து ஸ்கேன்ல காட்டிட்டாங்க பாப்பா எப்படி இருக்கு, இப்பதான் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அதெல்லாம் காட்டினாங்க. அதோட வெயிட்டு, அதோட ஹெல்த் எல்லாமே சொல்லிட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா வந்து பிளட் டெஸ்ட், இவளுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அது எப்படின்ட்டு. அந்த ரிசல்ட் எல்லாம் வந்து இன்னும் ஒரு சொன்னாங்க வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தாங்க, எனக்கு வந்து வந்து தங்கச்சி வந்து பாத்தாங்க, அதனால கொஞ்சம் கஷ்டமா எல்லாருக்கும். லலிதாவும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏன்னா நான் வந்து கார்ல போனாலே வாமிட் எடுப்பேன், எனக்கு அதுதான் எனக்கு பிரச்சனையே. நான் எங்கேயும் அவ்வளவா டிராவல் பண்ணவே மாட்டேன், அந்த கார் ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவா இருக்கு, அதனாலதான் வந்து நான் டிராவலிங்கே வேணாம். அதுக்கப்புறம் பேக் பெயினும் எனக்கு வரும், அதனாலதான் வந்து நான் டிராவலிங் எல்லாம் அலோட் பண்றது இல்ல. அதுதான் எனக்கு ஒரு கஷ்டம், வேற எந்த கஷ்டம் இல்லை. என் கூட வந்து 4 பேருக்கு ஸ்கேன் எடுத்தாங்க, 4 பேரும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க வந்து பார்த்தாங்க. எனக்கும் அந்த டைம் வந்து ஐயோ நான் மாமா வந்து பார்த்துருந்தேன், எனக்கு ஆசையா இருந்திருக்கேன். அப்பயே நான் கேட்டேன் சிஸ்டர் கிட்ட, சிஸ்டர் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் இப்பயே குத்துருவீங்கல்ல, நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து காட்டேன். இல்ல லலிதா கோச்சிக்காதீங்க, 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கச்சி வண்டி வந்து பார்த்தாங்க, வந்து பார்த்துட்டு மாமா அந்த மாதிரி பாப்பாவை காட்டினாங்க. மாமா நான் போன் பண்ண உடனே என்னாச்சு ஏதாச்சு சரி நான் போன் பண்ணா, இவங்க வந்து உள்ள இருக்காங்க போல இருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட் உள்ள இருக்காங்க போல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட ஹெல்த்தும் நல்லா இருக்கு, எடையும் போன மாசத்தோட போன மாசம் எடை கம்மியா இருந்துச்சுன்ட்டு மேடம் திட்டி அமைச்சாங்க. இந்த மாசம் வந்து எடையும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எங்க மாமாவால இல்ல இல்ல, அம்மாவால அப்பா கூட தான், பாப்பா எடையும் கூடி இருக்கு, என்னோட எடையும் கூடி இருக்கு, ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். அதனால வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ட்டு நான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு டயர்டா இருக்கு, அதனாலதான் வந்து நான் அப்படியே வந்து எழுந்து வந்து நைட் வந்து சாப்பிட கூட இல்ல, அப்பா அம்மா எல்லாருமே ஒரே கம்பல் பண்ணி சாப்பிடு சாப்பிடுனாங்க. என்னால சாப்பிடவே முடியல, பால் வண்டி ஒரு தம்ளர் குடிச்சிட்டு பாத்துட்டு எழுந்துக்கவே முடியல. இப்ப மாமா வந்து இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேப்பாங்க சொல்லணும், நிறைய பேர் கேட்டாங்கப்பா, அதனாலதான் சரி நேற்று என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம சொல்லிடணும்ல. அதுக்குதான் மெயின் வந்து நான் எழுந்து வந்து வீடு இருக்கு. இனிமேல் வந்து நல்லா பிரைட்டா இருப்பேன், நல்லா வந்து வீடியோல வந்து நல்லா பதிச்சு வீடியோ வரும். இப்பயும் சொல்றேன் எல்லாருக்குமே வந்து எங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே, இந்த வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப்
எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களும் வந்து எங்க வீடியோ பிடிச்சிருந்தா வந்து எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்பயும் சொல்றவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நாங்க கண்டிப்பா எப்பயுமே நல்லா இருக்கும். உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. கொஞ்ச நாள்ல வரோம்ல அதுக்கு சொல்றேன். சரி அவங்ககிட்ட சொல்லிடு ஓகேவா. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா என்ன மந்த்னு சொல்லிடுவோம். கண்டிப்பா சொல்றோம். ஏன்னா வந்து உங்களுக்கும் வந்து சொன்னா கொஞ்சம் ஆசையா இருக்கும். என்ன மாசம் அந்த டைம் சொன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்கும். அந்த டைம் கண்டிப்பா சொல்லுவோம். அதனால வந்து இப்ப வானா கண்டிப்பா நாங்க சொல்றோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப மறக்காத எங்க சேனலை வந்து டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.